ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி சமையல். நான் உங்கள் ஸ்வீட்டி. இன்றைக்கி நம்ம மின்ட்டி டேஸ்டியோட ஈஸியான டேஸ்டியான ஒரு க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி 2 கையளவு எடுத்து இங்கே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. புதினா 1 கையளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதிகம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி புதினா மிளகாயை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். பாருங்கள், புதினா பேஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஃப்ரைட் ஆனியன்ஸுங்க. கொஞ்சமாக ஆயிலில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக வரணும். பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் பொரிஞ்சிடட்டும். நம்ம 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். சிக்கன் நல்லா ஃப்ளஷியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. அதுலேயே நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விடலாங்க. சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கட்டும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரையும் நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் சிக்கன் கூத்தணும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடலாம். ஃபயர் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதந்துட்டுருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். மிக்சியில் இருக்கிற மிக்சி கழுகின தண்ணியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபயரை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் வேகட்டும். கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம லிட் ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், சிக்கன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம க்ரீன் மசாலா சிக்கன் ரெடி. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மல்லியை தூவி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ் நீங்கள் பிரியாணியோட, சப்பாத்தியோட, ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டியான க்ரீன் மசாலா சிக்கன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் பாய்.